கவம் அற்றுப்போக என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் நீ நிலத்தை விட சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டேன் பெண்ணை விட சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன் பொருளாதாரத்தை வேணாம் சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன் வெல்ல முடியலையே ஐயா இந்த விகாரத்தை உணவு கொடுத்தா காமும் பட்டினி போட்டா சாவு உணவு கொடுத்தா காமும் பட்டினி போட்டா சாவு என்ன ஐயா செய்யணா பெரியவனை கேட்டுக்க உலகத்துக்கே தலைவன் சுவாசன் ஞான பண்டிதன் எல்லாம் ராமலிங்க சாமி எல்லாம் உலகத்துக்கு அத்தனை பேரும் காமத்தை வந்தவர்கள்லாம் ஞானிகளா எல்லாம் யாருமே இந்த சிறுதுக்கு கடுகு தினி உடம்புல காமம் வந்தாலும் மீண்டும் மரணம் வந்துடும் அப்போ என்ன செய்வான் காமத்தை நீங்கள் 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 கவம் அற்றுச்சு கவம் அற்று போக போக இடையூறு வஞ்சிக்கு போது காவம் அது கவம் காமம் இருக்கவர்களே காமம் இருக்கும் கவம் அற்று போச்சு காமம் அற்று போனால் காமம் அற்று போச்சுன்னு அர்த்தம் அது வரலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும் போராடி 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 பெற வேண்டும் ஆக இது துறையில் வருகின்றவன் எப்படி இருக்குன்னா வீண் ஆரவாரம் செய்யக்கூடாது புத்தகம் படிக்கணும் காலையில் 5 நிமிஷம் அருள்பாவோ திருவாசகத்தையும் படிக்கணும் 10 நிமிஷம் படிக்கணும் உடனே தியானம் செய்யணும் பேப்பர் 10 நிமிஷம் படிக்கணும் உலகத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அரை மணி நேரம் பேப்பர் படிக்கணும் மனைவி மக்கள்கிட்ட பேசணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது வம்பு உலகிட்ட போய் மாட்டிக்கூடாது புலால் உண்ணுதல் மது அருந்துதல் வீண் ஆரவாரம் பேசணும் தொடர்பு வைத்துக் கொள்ளல் இது ஆகவே ஆகாது இப்படி ஒவ்வொரு நாளாக இருந்து ஞானிகளை விசாரித்து ஞானிகள் பூஜை செய்து விசாரிச்சுக்கிட்டே நீண்ட பயணம் அது 30 வருஷம் ஆகலாம் 20 வருஷம் ஆகலாம் 10 வருஷம் வேணை கேட்ட மாதிரி இப்படி நீண்ட பயணமாக போய்கிட்டே இருந்து அங்கே போயிடலாம் எங்கே போகலாம் இனி பிறவாத இடத்துக்கு போகலாம் இந்த பிறவாமைக்குரிய மார்க்கம் அடையும் வரையில் போராடிக்கிட்டே இருக்கணும் வள்ளுவன் சொல்லுவான் சரியா எனக்கு என்னால் முடியலையே எது பற்று எது எது எதனால் பிறவி வருது எந்த காரணத்தினால பிறவி வருதுன்னு தெரியலையாண்ணா உனக்கு தெரியாது யார் ஒருத்தன் பற்றுட்டு இருக்கிறானோ அவனுடைய திருவடி பற்றி கொள்ளுண்ணா அது யாருண்ணா பற்றுக யார பட்டற்றவன் தான் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் காமமற்றவன் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் பொருள்வெறி அற்றவன் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் கோபத்தை வென்றவன் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் பொறாமை வென்றவன் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் தன்னை அறிந்தவன் பட்டற்றவன் யாருன்னு கேட்டான் தலைவன் அறிந்தவன் முற்றும் தெரிஞ்ச முனிவர்கள் பெரும்பெரும் ஞானிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி அருணகிரி ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசகன் புதுப்பெரும் ஞானிகள் இருக்கிறார்கள் யானை அழைத்து அடியன் பட்டற்று போக வேண்டும் அதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அடியன் தன்னடக்க வேண்டும் சாந்தம் வேண்டும் திருவடி பூஜை செய்து ஆசி பெற வேண்டும் அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் உன் திருவடி பற்றி பூஜை செய்வதற்கு எனக்கு அறிவோ அருகதே இல்லை எனக்கு நீ தான் எனக்கு அருள் தர வேண்டும் உன் ஆசியை பெற வேண்டும் உன் ஆசி பெற்றாலன்றி எனக்கு ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் கருணையை கருணை நிறைந்த அப்படி சொல்லணும் வர்ணிக்கணும் அமுதே அமுது பெருக்கே ஆறா அமுதே அன்பின் வடிவமே அளப்பில் அளவிலா சித்தியே கருணை கடலே வாய்மையே தூய்மையே தயாபரனே தேவாதி தேவா திவ்யகுண சாந்தனே வள்ளலே என் தாயே என்று அழைக்கணும் யாரை அழைக்கணும் சோத்து வேலை சோத்துராமன் அழைக்கக்கூடாது புற்று பெற்ற முனிவனை அழைத்துப்பார் கரும்பே கற்கண்டே கனியே கனிந்தனர் கனியே கனிரசமே கற்பூர திவ்யமே ஒளிவளக்கே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க